ரோமர் 8 ஆம் அத்தியாயம் 15 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகார பாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படியானால் ஏதோ சில வழிபாட்டு முறைகளையும் ஏதோ சில ஆராதனை முறைகளை மட்டுமே பின்பற்றி வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படவில்லை. நாம் தேவனோடு ஐக்கியமாக இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனோடு உறவாடி வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனோடு உறவாடி வாழ அழைக்கப்பட்டால் முதலாவது நம்மோடு தேவன் தங்குவதற்கு ஏற்றதொரு பரிசுத்த சூழல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு விசேஷமான கரிசனை வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய இல்லத்திற்கு விசேஷமான ஒருவர் வருகின்ற பொழுது நம்முடைய இல்லத்தை இருக்கின்ற விதமாகவே நாம் இருக்க விடுவதில்லை. அப்படித்தானே, நாம் இருக்கின்ற விதமாகவே நம்முடைய இல்லத்தை வைத்து கொண்டு அவருக்கு எவ்வளவுதான் சுவையான உணவுகளை நீங்கள் சமைத்து கொடுத்தாலும், எவ்வளவுதான் சம்பிரதாய ரீதியாக அவரை நாம் கனப்படுத்தினாலும் அவரை சந்தோஷப்படுத்தினாலும் அவர் அதனால சந்தோஷமாக இருக்க மாட்டார். ஹி கனாட் பி மேட் ஹாப்பி. ஏன்னா அந்த சூழல், அந்த அட்மாஸ்பியர், ஒரு வீட்டுக்குள்ள வருகிற வெள்ள அந்த வீடு நல்ல ஒழுங்குகளோட நல்ல சுத்தமா நல்ல அருமையா பாக்குறதுக்கு இருந்தா வருகிற கெஸ்டுக்கு அங்க தங்குறதுக்கு ஒரு விருப்பம் இருக்கும். அங்க எந்த மாற்றம் இல்லை. நம்ம அழுக்கான உடைகளை வழக்கமா உடுத்திருக்கிறது போலவே உடுத்துக்கொண்டு, வீட்டை வழக்கமாக ஒழுங்கில்லாம வைத்திருக்கிறது போலவே வைத்து கொண்டு வருகிற கெஸ்ட வந்து நம்ம ரொம்ப விரும்பி வரவேற்று அவருக்கு சுவையான உணவுகளை சமைத்து போட்டா அதை அவர் சந்தோஷமாக வந்து ஏற்றுக்கொள்ள முடிய சாதாரணமான ஆட்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு சூழ்நிலை பத்தி முக்கியம் கிடையாது. எங்கேயா உட்கார்ந்து எதையாவது என்ன செய்யணும். சிலர் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சாக்கடைகளுக்கு பக்கத்தில் தான் நிறைய டிஃபன் கடை இருக்கும். ஆனால் சிலர் அதை பற்றி கவலைப்படாமல் ஒரு பக்கம் சாக்கடை ஓடிட்டே இருக்கும், மறுபக்கம் உட்காந்து என்ன செய்யணும், இட்லி தோசை சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. சிலரால் சில சூழ்நிலை ஏற்றுக்கொள்ள முடியும், ஆனால் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படித்தானே. அதுபோல மகா பரிசுத்தமுள்ள ஒரு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தங்க விரும்புகிறார். நான் என் ஜனங்களுக்கு நடுவிலே உலாவி அவர்களுக்கு தேவனாக இருப்பேன், அவர்கள் எனக்கு ஜனங்களாக இருப்பேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். யாத்திராவின் 25 ஆம் அத்தியாயத்தினுடைய 8 ஆம் வசனத்தில் வாஸ்து பார்க்கும் பொழுது மோசே இடத்துல தேவன் சொல்லுகிறார், நான் என் ஜனங்களுக்கு நடுவிலே தங்குவதற்கு எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை ஏற்படுத்து. ஏதோ ஒரு ஸ்தலத்தை சொல்லல, பரிசுத்த ஸ்தலம். அப்படின்னா நான் பரிசுத்தர், எனவே பரிசுத்தராகிய நான் தங்குவதற்கு ஏற்றபடியான ஒரு வித்தியாசமான வேறுபாடான ஒரு மகிமை நிறைந்த ஒரு ஸ்தானத்தை ஏற்படுத்து என்று சொன்னார். அருமையானவர்களே, முதலாவது எங்கேயோ ஒரு சபையில போய், எங்கேயோ ஒரு ஆராதனை கூடுகையில போய், எங்கேயோ ஒரு ஜபக்கூடுகளை போய், அங்கே கடவுள் இருக்கிறாருங்கிற உணர்வோடு, அங்கே தேவ பிரசன்னம் இருக்கிறது என்கிற சிந்தையோடு, அங்கே ஆண்டவரை பல விதத்திலே கனப்படுத்துவதல்ல, அங்கே ஆண்டவரை பல விதத்திலே புகழ்வதல்ல, அங்கே ஆண்டவருக்கு மேல் நாம் வைத்திருக்கிற பற்றையும் பாசத்தையும் பல விதங்களை வெளிப்படுத்தி காண்பிப்பதல்ல. முதலாவது ஆண்டவர் சபையிலே ஒரு ஆலயத்தில் வாழ்கிறவர் அல்ல. அப்படித்தானே, ஆண்டவர் நம்மோடு வாழ்கிறவர். அப்படித்தானே, நாம் தான் தேவன் தங்குகிற ஆலயம். 1 கொரிந்தியர் 3:16 வாசித்து பார்க்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 6:19 வாசித்து பார்க்கும் பொழுது என்ன சொல்லுகிறது, நாமே தேவன் தங்குகிற ஆலயம். பாருங்கள், முதலாவது தேவன் தங்குவதற்கு ஏற்றபடியான ஒரு சூழலை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கணும். அந்த சூழலை நாமவே உருவாக்க முடியாது என்பது உண்மைதான். தேவன் தங்குவதற்கு ஏற்றபடியான ஒரு பரிசுத்த சூழலை நம்முடைய வாழ்க்கையில் அமைத்துக் கொள்வது நமக்கு இயலாத காரியம்தான். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் தேவன் தங்குவார் என்பதை அறிந்து அந்த தேவனுடைய கிருபையை கேட்கணும். அல்லேலூயா. அதற்காக தான் நமக்கு பரிசுத்தாவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த பரிசுத்தாவியானவர் நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி சீர்படுத்தி செவைப்படுத்தி தேவன் தங்குகின்ற விதமான ஒரு நிலைமையை உருவாக்குகிறார். இன்றைக்கு நாம் ஒரு ஆலயம் என்று சொல்லப்படுகிற இடத்துல போய், இல்லைண்டா ஒரு சபை என்று சொல்லுகிற இடத்துல போய், இல்லைண்டா ஒரு ஜபக்கூடுகை என்று சொல்லப்படுகிற இடத்துல போய் எவ்வளவு ஆராதிக்கிறோம் என்பதல்ல, முதலாவது நாம் வாழ்கிற பகுதியில் தேவன் தங்குவதற்கு எந்த அளவிற்கு ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கிறோம் என்பதுதான் முக்கியம். தேவன் தங்குவதற்கான ஒரு பரிசுத்த சூழலை குறித்து நாம் கவலைப்படாதபடிக்கு, தேவனை நாம் சம்பிரதாய ரீதியாக பல விதங்களிலே அவரை ஆராதிக்க விரும்பினால், மகிமைப்படுத்த விரும்பினால் அதை அவர் விரும்புவதில்லை. இதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் தெளிவாக சொன்னார். அவருக்கு செய்யப்பட்ட வழிபாடுகளும், அவருக்கு செய்யப்பட்ட தொழுகைகளும், அவருக்கு கொடுக்கப்பட்ட மரியாதைகளும், அவருக்காக அங்கே ஆசரிக்கப்பட்ட ஆராதனைகளும் அவ்விதமாக செய்யப்பட வேண்டும் என்று மோசேயின் மூலமாக தேவனால் சொல்லப்பட்டவைகள் தான். அதாவது தேவன் எவற்றையெல்லாம் செய்ய சொன்னாரோ அதைத்தான் அவர்கள் இப்பொழுது செய்கிறார்கள். ஆனாலும் தேவனை அவர்கள் கனப்படுத்தி கொண்டிருக்கிற அதே வேளையிலே அவர்கள் நடுவிலே தேவன் தங்குவதற்கேற்ற ஒரு சூழல் இருக்கிறதா, ஒரு பரிசுத்தமான சூழலை அவர்கள் முக்கியப்படுத்தி இருக்கிறார்களா என்பதை ஆண்டவர் பார்த்த பொழுது அது இல்லை.
தேவன் விரும்புகிற பரிசுத்தத்தை குறித்து அவர்கள் முக்கியப்படுத்தாமல் அவர்கள் பலிகள் செலுத்தினார்கள், பண்டிகைகள் ஆசரித்தார்கள், மாதப்பிறப்புகளை கொண்டாடினார்கள், காணிக்கைகளை செலுத்தினார்கள், தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து பயபக்தியோடு நடந்து கொண்டார்கள், நீளமாக ஜெபம் எடுத்தார்கள். ஆனால் தேவன் என்ன சொன்னார் என்றால், இவைகள் எல்லாவற்றையும் நான் வெறுக்கிறேன், ஐ ஹேட் ஆல் தீஸ் திங்ஸ், இது எதுலையுமே எனக்கு மன விருப்பம் கிடையாது, இதையெல்லாம் பார்த்து பார்த்து நான் இழைத்து போனேன், இவையெல்லாம் எனக்கு அரோசியமாக இருக்குது, இவை எல்லாவற்றையும் என்னை விட்டு நீக்குங்கள். காரணம் என்னவென்றால், சம்பிரதாய ரீதியாக ஆராதனை நடக்கிறது, சடங்காச்சார ரீதியாக ஆராதனை நடக்கிறது, தேவனை கனப்படுத்துவதற்கான வெளிப்புற அடையாளங்கள் மூலமாக ஆராதனை நடக்கிறது. ஆனால் அவர்களுடைய உள்புறத்தை தேவன் பார்க்கிற பொழுது தேவன் அவர்களுக்கு பக்கத்திலே வர முடியல, அவர்கள் அருகிலே வர முடியல, அவருடைய இருதயத்தினுடைய சுபாவங்கள் எல்லாம் தேவனுடைய பார்வையில் மிகவும் அருவறுப்பாக இருக்கிறது. வெறுப்புடையவர்களாக, பொறாமையுடையவர்களாக, எரிச்சல் உடையவர்களாக, கோபவசப்பட்டவர்களாக, பணாசை நிறைந்தவர்களாக, பொருளாசை உள்ளவர்களாக, மற்றவர்களை வெறுக்கிறவர்களாக, மற்றவர்களை கசக்கின்றவர்களாக, மற்றவர்கள் மேல் உள்ள வைராக்கியத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறவர்களாக, சுயநலமிகளாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உள்ளான சுபாவங்களையும் அவருடைய உள்ளான பண்பு நிலைகளையும் ஆண்டவர் கவனித்த பொழுது ஒரு பரிசுத்தமான தேவன் அவர்கள் மத்தியிலே தங்குவதற்கான வாய்ப்பே இல்லை. அந்த வாய்ப்பை எல்லாவற்றையும் அவர்கள் தடை செய்து விட்டு தேவனை அவள் ஆராதித்துக் கொண்டிருந்த பொழுது தேவன் சொன்னார், இந்த ஆராதனை எனக்கு வேண்டாம். ஒரு தீர்க்கதரிசி மூலமாக மட்டுமல்ல, பல தீர்க்கதரிசிகள் மூலமாக அதைத்தான் சொன்னார். எரேமியா மூலமாக சொன்னார், ஏசாயா மூலமாக சொன்னார், எசேக்கியா மூலமாக சொன்னார், ஆமோஸ் மூலமாக சொன்னார். ஆமோஸ் மூலமாக தேவன் சொல்லுகின்ற பொழுது வார்த்தைகள் ரொம்ப மிகவும் கடுமையாக இருக்கிறது. ஆமோஸ் தீர்க்கதரிசி புஸ்தகம் 5:21-22 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, உங்கள் சர்வாங்க தகன பலிகளை நான் விரும்பவில்லை, அவற்றையெல்லாம் வெறுக்கிறேன், உங்களுடைய பாடல்களுடைய இரைச்சல்களை எல்லாம் என்னை விட்டு அகற்றுங்கள், உங்களுடைய வீணைகளின் நாதங்களை நான் கேட்க மாட்டேன். காரணம் என்ன? சம்பிரதாய ரீதியாக ஆராதனை செய்யப்படுகிறது, சடங்காச்சார ரீதியாக ஆராதனை செய்யப்படுகிறது, ஆனால் சத்தியத்தின் அடிப்படையிலே ஆராதனை செய்யப்படவில்லை. தேவன் எதை அதிகமாக விரும்புகிறாரோ அந்த விருப்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக என்று லேவியராகும் புத்தகத்தில் 20:26 வசனத்திலே தேவன் தெளிவாக எழுதி கொடுத்தார், நான் ஒரு பரிசுத்தமான தேவன், எனவே நீங்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், நீங்கள் எனக்கேற்றவளாக இருப்பதற்காகத்தான் பிற ஜனங்களை விட்டு உங்களை நான் பிரித்தெடுத்தேன் சொன்னார். அது மட்டுமல்ல, நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற தேவன் என்று சொன்னார். லேவியராம் 20:8 வாஸ்து பார்க்கும் பொழுது, நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். இன்றைக்கு ஜனங்கள் அநேக காரியங்களுக்காக ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறார்கள், அநேக காரியங்களுக்காக விசுவாசிக்கிறார்கள், தேவன் பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்று நம்புகிறார்கள். ஆனால் தங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் மிக முக்கியமாக விரும்புகிற பரிசுத்தம் தொடர்பாக எந்த அளவிற்கு வாஞ்சியோடு அவர் வேண்டுதல் செய்கிறார் பார்க்கும் பொழுது அந்த விஷயத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள். ஒரு கூட்டம் கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திருச்சபைக்கு சென்று ஒரு சடங்காச்சார ரீதியான பாவாறிக்கையை செய்கிறார்கள். இந்த பாவாறிக்கை மூலமாக அவர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவனை கோபப்படுத்துகிறார்கள். காரணம் என்னவென்றால், பாவத்தை விட்டு விலகுகிற முடிவே இல்லை, பாவத்தை விட்டு விடுகிற மனநிலையே இல்லை, பாவத்தை குறித்த அறிவு இருக்கிறது, பாவம் செய்து விட்டோம் என்று தெரிகிறது, அதனுடைய விளைவாக தான் நாங்கள் தப்பிப்போன ஆடுகளைப் போல் உங்களுடைய சமூகத்தை விட்டு விலகி போனோம், எங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை என்று அறிக்கை செய்கிறார்கள். ஆனால் அந்த அறிக்கையை செய்துவிட்டு அதே விதமாக அறிக்கை செய்வதற்கு ஏதுவாக அடுத்த வாரமும் பாவிகளாகத்தான் வருகிறார்கள். என்ன பாவி என்ற நிலைமையிலிருந்து மாறிவிட்டால் இந்த அறிக்கை செய்ய முடியாது. எனவே ஒவ்வொரு வாரமும் இந்த அறிக்கையை செய்வதற்கு ஏதுவாக தங்களுடைய வாழ்க்கையை வைத்திருக்கிறார்கள். ஆனால் இது என்ன செய்யும்? தேவனை கோபப்படுத்தும் இல்லையா? பாவத்தை உனக்கு அறிய தெரிகிறது, பாவத்தின் விளைவாக உனக்கு இழைப்பாறு இல்லை என்று தெரிகிறது, ஆனால் நீ உன்னிடத்தில் இருக்கிற பாவத்தை விட்டு விடுவதற்கான ஒரு வில்லிங்னஸ் உனக்கு இல்லையே, பாவத்தை விட்டு விடுவது பரிசுத்தமான ஜீவிதத்திற்கு வருவதற்கு வாஞ்சை இல்லையே. எனவே சில சடங்காச்சாரங்கள், சில சம்பிரதாயங்கள் அவசியம் என்ற பொழுதிலும் கூட அது சத்தியம் சாராததாக இருக்கின்றபடினாலே அது தேவனை கனப்படுத்துவதற்கு பதிலாக தேவனை கோபப்படுத்துகிறது. தேவ சமூகத்தில் நின்று சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கவனித்து சொல்ல வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் நின்று நான் உபயோகிக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த உண்மையான அர்த்தங்கள் என்னவென்று புரிந்து கொண்டு செல்ல வேண்டும். இல்லை என்றால் தேவனை கனப்படுத்துகிறோம் என்று நம்முடைய இருதயம் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது தேவனும் அங்கே கனவீனப்படுவார். எனவே அருமையானவர்களே, தேவனை கனப்படுத்துகிறவர்களாக இருந்தால் அவரை எங்கேயோ போய்
கனப்படுத்தல். முதலாக நம்முடைய வாழ்க்கையில் அவரை அனுமதிக்க வேண்டும். எனக்கு ஒரு நண்பரை தெரியும், அவர் பெரிய வீடு தான் வச்சிருக்கிறாரு. வீட்டுக்குள்ளே போனால் நிறைய ஃபர்னிச்சர்லாம் இருக்குது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் நிறைய பேர் உட்காந்து சௌகரியமாக பேசலாம். ஆனால் அந்த நண்பர் என்ன பண்ணுன்னு, அவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. எந்த நண்பர் வந்தாலும் வீட்டுக்கு வெளியே நிறுத்தி பேசி அனுப்பி விட்டுருவார். ஒரு டீ காஃபி கூட கொடுக்க மாட்டார். ஆனால் அவருக்கு இருக்கிற நண்பர்கள் அதில் விட வித்தியாசமானவங்க. அரை மணி நேரம், ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம் வெளியே கால் கெடுக்க நின்று அவர்கிட்ட பேசிட்டு போவாங்க. ஊர்பட்ட உலக கதைகள், அரசியல் கதைகள், சினிமா கதைகள், அந்த கதை இந்த கதை எல்லாம் பேசிட்டு அப்படியே போயிடுவாங்க. இவர் வீட்டை திறந்து உள்ளேயும் அவர்களை அழைச்சிட்டு வரமாட்டார், வெளியே வச்சு அனுப்பி விட்டுருவார். பாருங்கள், அவர்கள் உள்ளே வருவதற்கு இவர் அனுமதிப்பதில்லை. அப்படியானால் அவர்களுக்கு, அவர்களின் நட்புக்கு இவர் கொடுக்குற முக்கியத்துவம் என்ன? சிலர் அதுக்காக தான் வராண்டா கட்டி வச்சிருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே வந்தால் சிக்கல் சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, வெளியே உட்கார வச்சு எல்லாம் பேசி அனுப்பிடுவாங்க. ஒருவரை கனப்படுத்தணும்னா அவரை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும். இன்றைக்கு மக்கள் திருச்சபையை மட்டும்தான், ஆலயத்தை மட்டும்தான் பரிசுத்தமான இடம்னு பார்க்குறாங்களே ஒழிய, அதே போல ஒரு பரிசுத்தமான இடமாக நம்முடைய இல்லங்களும் மாற வேண்டும் என்கிற தரிசனம் இல்லை. ஏன்னா நம்ம ஒரு ஆலயம் என்று சொல்லப்படுகிற இடத்துல, ஒரு சபை என்று சொல்லப்படுகிற இடத்துல 24 மணி நேரம் தங்குறது இல்லை. ஒரு வாரத்திற்கு ஒரு முறை போகிறதே பெரிய பிரச்சனையாக இருக்குது இல்லையா? ஒரு வாரத்துக்கு ஒரு முறை போகிறத 8 மணி ஆறாதுன்னா 8:30 தான் நம்ம வரோம். 10:30 ஆறாத மணி 10 மணிக்கே கிளம்பிடுறோம். அப்படிதானே? ஏன்னா சிக்கன் மட்டன் சமைச்சு சாப்பிட்ற வேலை. ஆனால் அப்படிப்பட்ட அந்த 8 மணி வேலையில் தான் நம்ம அங்கே இருக்கிறோம். அது போதுமா? இல்லை. நாம் வாழ்வதெல்லாம் வேறு இடங்களிலே. எனவே நாம் எங்கே வாழ்கிறோமோ அங்கே தேவன் வேண்டும். நாம் எங்கே வாழ்கிறோமோ அங்கே தேவன் இருக்க வேண்டும் என்றால் தேவனுக்கு ஏற்ற ஒரு சூழல் உருவாக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்காதபடியால் தான் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் அவர்களுடைய ஆராதனை முறைகளை கண்டித்தார். ஒருவேளை இக்கால கிறிஸ்தவர்கள் சொல்லலாம், நாங்கள்லாம் ஏசாயா காலத்து யூதர்களை போலல்ல, நாங்களெல்லாம் உண்மையாக துதிக்கிறோம். உண்மையிலே துதிக்கத்தான் செய்கிறோம். சபை கூடி தேவனை ஆராதிக்கும் பொழுது உண்மையிலேயே ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்ற விருப்பம் எல்லாருக்கும் இருக்கிறது. உண்மை அது போய் கிடையாது. ஆண்டவரை கனப்படுத்தத்தான் விரும்புகிறாங்க, ஆண்டவரை போற்றத்தான் விரும்புகிறாங்க, ஆண்டவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டாம்ங்கிற ஒரு சிந்தையை வைத்து கொண்டு ஆண்டவருக்கு கன செலுத்தவில்லை. நம்முடைய வீட்டுக்கு வருகிற உறவினர்களை ஒருவேளை நாம் விரும்பாம கூட என்ன செய்யலாம், வாரும் வாரும் என்று சொல்லலாம். ஆனால் நாம் சபை கூட இடத்துல ஆண்டவரே வாரும், ஆண்டவரே வாரும்னு சொல்லுகிற பொழுது உண்மையிலேயே வாரும் என்று விரும்பி தான் எல்லாரும் சொல்லுகிறோம். நம்முடைய ஆராதனை வேலைகளில் உண்மையிலேயே நாம் ஆண்டவரை விரும்புகிறோம் என்பது உறுதிப்படுகிறது. ஆனாலும் இந்த பகுதியிலே மட்டுமே நம்முடைய உண்மையான இருதயத்தை வெளிப்படுத்தினால் போதாது. மீதமுள்ள வாழ்க்கை பகுதிகளில் தேவனை நாம் முக்கியமாக எண்ணுகிறோம். அவர் நமக்கு உண்மையாக வேண்டும், அவரை ஐக்கிய வேண்டும் என்கிற உணர்வோடு அவரை கனப்படுத்த வேண்டும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் போய் ஆண்டவருக்கு கன செலுத்தி விட்டு வருவதை தேவன் விரும்புவதில்லை. எனவே அருமையானவர்களே, சபை என்ற இடத்துல வந்து நாம் உண்மையிலேயே தேவனை கனப்படுத்த விரும்புகிறோம். ஆனால் தேவன் கனப்படுகிற இடம் சபை கூடுகிற இடம் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதியிலும் தேவன் கனப்பட விரும்புகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி காலத்து மக்கள் தேவன் தங்களோடு வாழ்வதற்கு தேவையான ஒரு ஆவிக்குரிய சூழலை உருவாக்கவில்லை. நம்முடைய இல்லங்களில் நாம் மட்டுமே இருந்தால் நம்முடைய இல்லங்களை ஒரு விதமாக வைத்துக் கொள்வோம் இல்லையா? நம்முடைய இல்லங்களிலே நாம் மட்டும் இருந்தால் ஒரு குறிப்பிட்ட விதமான உடைகளையோ அணிந்து கொள்வோம். நம்முடைய இல்லங்களிலே நாம் மட்டும் இருந்தால் ஒரு குறிப்பிட்ட விதமான உணவுகளை சமைத்து சாப்பிடுவோம். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹஸ்பண்ட் வெளியூருக்கு போயிருப்பார், பிள்ளைங்க ஹாஸ்டலில் படிச்சிருக்கோம், ஒய்ஃப் மட்டும் தான் வீட்டில் இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாள் சாப்பாடு செஞ்சு வச்சு 3 நாளைக்கு அதை சாப்பிடுவாங்க இல்லையா? இன்றைக்கு செஞ்ச குழம்பையே 4 நாளைக்கு என்ன செய்வாங்க? நான் மட்டும்தானே இருக்கிறேன், ஒருத்திக்கு இதை விட என்ன விசேஷமாக வேணும்? யாரும் பிள்ளைகளும் வெளியே போயிருக்கிறாங்க, ஹஸ்பண்டும் வெளியே போயிருக்கிறாரு, நான் மட்டும்தானே இருக்கிறேன், போதும் அப்படின்னு மிக மிக சிம்பிளாக சாப்பிட்றதுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, ரெடியாக இருக்கிறோம் இருக்கிறாங்க. அதுபோல் வீட்டில் இருக்கிறவங்கள ரொம்ப ரொம்ப சாதாரணமான உடைகளை அணிந்து கொண்டு நாம் வீட்டில் தானே இருக்கிறோம் அப்படின்னு இருந்துக்கிறாங்க. அதுபோல் வீட்டில் அவங்க மட்டும் தனியாக இருக்கிறவங்கள வீட்டை எப்படி வேணுமாலும் வச்சுக்குவாங்க இல்லையா? அதே நேரத்தில் ஒரு கெஸ்ட்டு வராங்கன்னா, ஒரு விருப்பத்துக்குரிய விசேஷமான கெஸ்ட்டு வராங்கன்னா அங்கே என்ன நடைபெறுகிறது? சேஞ்சஸ் டேக் பிளேஸ் இல்லையா? அதாவது மாற்றங்கள் நடைபெறுகிறது. நாம் இருக்கிற இடத்தை நம்முடைய விருப்பத்தை வச்சுக்கலாம். ஆனால் நாம் இருக்கிற இடத்துல இன்னொருத்தர் வருகிறாருன்னா அதற்கேற்றபடி நம்ம மாற்றங்களை செய்ய விரும்புகிறோம். அதுபோல தேவனுக்காக நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை செய்கிற ஒரு அனுபவம் இல்லை என்று சொன்னால் நாம் ஆலயங்களிலே கூடி ஆராதிப்பது உண்மையான ஆராதனையாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படித்தானே? வீடுகளில் இருக்கும் பொழுது நாம் குறிப்பிட்ட விதமாக உடுத்துக் கொள்கிறோம். அதே உடை உடுத்து கொண்டு சர்ச்சுக்கு வரீங்களா? சர்ச்சுக்கு வருகிற பொழுது ஏன் ட்ரெஸ் எல்லாம் மாறுபடுகிறது? ஆஃபீஸுக்கு போகிற பொழுது எல்லாம் வித்தியாசமாக அணிஞ்சிட்டு போகிறாங்க. ஏன்? பெரும்பாலும் நமக்காக நாம் வாழ்கிறத விட மற்றவங்களுக்காக தான் வாழ்கிறோம் இல்லையா?
நம்முடைய வீட்டை மிக நன்றாக வைக்கணும்னா யாராவது நம்ம வீட்டில் விசேஷமா வரணும். அப்போ அவங்களுக்காக நம்ம இந்த வீட்டை நம்ம சுத்தமாக வைக்கிறோம் இல்லையா. அதுபோல நாம் நல்ல உடை உடையத்துக்கு உடுத்துக்கொண்டு எப்போ போகிறோம், ஒரு சர்ச்சுக்கு போகிற பொழுது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிற பொழுது, இல்லைன்னா அலுவலகத்துக்கு போகிற பொழுது. ஏன்னா ஜனங்களெல்லாம் நம்மளை பார்க்குறாங்கல்ல, அவங்க பார்க்குறவர்கள் நம்ம கொஞ்சம் நன்றாக தோன்றணும், அழுக்காக இருக்கக்கூடாது, அசிங்கமாக இருக்கக்கூடாது, தாறுமாறாக இருக்கக்கூடாது, ஒரு நல்ல ஒரு அப்பியன்ஸ் கிடைக்கணுங்கிற ஒரு சிந்தனை இருக்குது. அதுபோல நம் வாழ்க்கை பகுதியிலே தங்குவதற்காக வந்த தேவனுடைய பார்வையிலே நாம் எப்படி தோன்ற வேண்டும் என்பதான் நமக்கு முக்கியமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய பார்வையில நாம் எப்படி என்பதல்ல, தேவனுடைய பார்வையில நாம் எப்படி இருப்பேன், தேவன் இந்த இடத்துல தங்குவதென்றால் அந்த சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், இப்படியாக சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு வாழ்க்கை பகுதிகளிலும் இந்த இடத்துல தேவன் நம்மோடு இருக்கிறான்னு நம்ம விசுவாசிக்கிறோம். தேவன் நம்மோடு இருந்தால் இந்த இடத்தை நான் எப்படி வச்சிருக்கணும், இந்த இடத்துல நான் எப்படி வாழணும், இந்த இடத்துல நாம் எப்படி பேசணும். நம்ம ஒவ்வொரு முறையும் வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிற பொழுது, ஒருவருக்கு ஒருவர் கருத்துக்களை வெளிப்படுத்துகிற பொழுது, ஒருவருக்கு ஒரு வாக்குவாதம் பண்ணுகிற பொழுது, அவருடைய சிந்தனைகளை அழுத்தம் பேசுகிற பொழுது ஒரு ஆவிக்குரிய விழிப்புணர்வு வரணும். என்ன நம்ம பேசுகிறதெல்லாம் யார் கேட்டுட்டு இருக்கிறான், நிறைவே நினைக்கிறாங்க பரலோகத்தில் தான் கேட்குறாங்க. ஆனால் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் பரலோகத்தில் அல்ல, பரலோகத்தில் இருக்கிற தேவன் எங்கே இருக்கிறாரு, இங்கே இருக்கிறார். அதனால் அடுத்த முறை நீங்கள் சண்டை போடுற வெள்ளை இதையும் கொஞ்சம் மைண்டில் கொண்டு வந்தங்க. நம்ம சண்டை ஆண்டவர் வேடிக்கை பார்க்குறாரு, பிசாசானவனும் பார்க்குறான், ஆண்டவரும் பார்க்குறாரு. ஆனால் பிசாசவனும் நல்ல ஜாலியாக இருக்கும், இதுதானே நான் விரும்புகிறேன், போடுங்க போடுங்க, நல்லா சண்டை போடுங்க, மனம் விட்டு சண்டை போடுங்க, மனசில் இருக்கிறதெல்லாம் மறைக்காமல் என்ன செய்யுங்க, நல்ல விடுதலையோடு சண்டை போடுங்க. ஒன்னே உள்ளத்துக்குள்ள வைக்காத, இதுவரை அமுக்கி அமுக்கி வச்சிருந்தீங்கல்ல, இப்போ ஃப்ரீயா பேசுங்க, என்னென்ன வெறுப்பு உணர்வு இருக்கோ அப்படியே கொட்டி தீருங்க அப்படின்னு உங்களுக்கு அவன் என்ன செய்வான், ஃபோர்ஸ் கொடுத்துட்டே இருப்பான். ஆனா தேவனும் நம்மை பார்த்து என்ன செய்வார், துக்கப்படுத்துவார். இதற்காகவா சிலுவையில் உனக்காக மரித்தேன், இதற்காக உனக்கு இரத்தம் சிந்தினேன், இதற்காகவா நீ பாவ விடுதலை பெற்றாய், இதற்காகவா நீ பரிசுத்தாவி பெற்றாய் என்று ஆண்டவர் அங்கே விசனப்படுவார். எனவே அடுத்த முறை மற்றவர்களோடு நாம் காரசாரமாக பேசுகிற பொழுது இங்கே நாமும் மற்றவர்களும் மட்டுமல்ல, அவர்களுக்கு நடுவில் ரெண்டு பேர் வேடிக்கை பார்க்குறாங்க. ஒரு பக்கம் பிசாசானம் வேடிக்கை பார்க்குறான், இன்னொரு பக்கம் ஆண்டோர் பார்க்குற, ஆண்டோர் பார்க்குற வேடிக்கை பார்க்கறதில்ல, இவ்விதமாக நடந்து கொண்டிருக்கிறது என்று வேதனையோடு பார்க்கிறார். பிசாசம் என்ன செய்கிறான், இதுதானே நாம் போட்ட திட்டம், நம்ம திட்டம் தான் எப்பவுமே ஈஸியாக என்ன செய்யுது, ஒர்க் அவுட் ஆகுது, ஆண்டோர் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறான். பிசாசானவன் சந்தோஷப்படுவதற்கு நான் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. சிலர் சொல்லுவாங்க அலேலியா போட்டால் பிசாசு ஓடி போயிடும் அப்படின்னு. அலேலியா போட்டாலாம் பிசாசு ஓடி போக மாட்டான், அலலிய போட்டால் அவனும் கூட சேர்ந்து ரெண்டு அலலிய போடுறதுக்கு ஆயத்தமாக இருப்பான். ஏன்னா அவனுக்கு இதெல்லாம் ஒன்று முடியாத காரியம் கிடையாது. அவன் தேவ சமூகத்தில் கூட வந்து நிற்கிறான்னு சொல்லிட்டு பைபிளில் பல இடத்துல நம்ம பார்க்குறோம் இல்லையா. அதனால் அலேலியா போட்ட உடனே முன்னாடி நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்த துவக்கத்தில் நிறைய காரியம் சொன்னால் எனக்கு அதெல்லாம் உண்மை என்று தெரிஞ்சு சொல்லணும். அலேலியோ தான் பிசாசை துரத்துகிற கல் அப்படிம்பாங்க. அலேலியோ சொன்னால் அது ஒரு கல், அது அவனை என்ன செய்யும், அலேலியோ அல்ல கல். நீங்கள் ஆயிரக்கணக்கில் அல்லலியோ போட்டாலும் பிசாசு அழகாக நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருப்பான். எப்பொழுது தேவனை பிரியப்படுத்தும் விதமாக உங்களுடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் உங்களுடைய சுபாவங்களும் அமைகிறதோ அப்பொழுதுதான் அவன் ஓடி போவான். இன்றைக்கு பெரும்பாலான திருச்சபைக்கு செல்லுகிற ஜனங்கள் தேவனை ஆராதிக்கின்ற விதங்களையெல்லாம் பார்த்து பிசாசானவன் வேடிக்கை தான் பார்க்கிறான். அவன் அதை பார்த்து அவன் என்ன செய்கிறான், மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறான், அவன் குஷி அடைகிறான். காரணம் என்னவென்றால் இந்த ஜனங்கள் எல்லாம் வாயினாலே அவரை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை தேவன் பார்க்கும் பொழுது அவையெல்லாம் தேவனை விசனப்படுத்துகின்ற விதமாக இருக்கிறது என்று அவன் எண்ணத்தக்க நிலைமையில் இருக்கிறது. ஆம் அருமையாளர்களை, முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில தேவன் தங்கத்தக்கதான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். அவ்விதமான ஒரு சூழலை உருவாக்காதபடிக்கு நாம் தேவனை கனப்படுத்த விரும்புவோம் என்று சொன்னால் அந்த கனத்தை தேவன் அங்கீகரிக்க மாட்டார். ஏலி என்று சொல்லப்படுகிறதான ஆசாரியனுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெலிஸ்தீர்களுக்கும் அவர்களுக்கும் இடையில சண்டை வருகிறது. பெலிஸ்தீர்களுக்கும் அவர்களுக்கும் இடையில சண்டை வருகின்ற பொழுது அவர்களுக்கு தோல்வி ஏற்படுகிறது. தோல்வி முகமாக அவர்கள் இருக்கின்ற சூழ்நிலையிலே அவர்களுக்கு ஒரு சிந்தனை வருகிறது. என்ன சிந்தனைன்னு சொன்னால், நாம் தோற்று கொண்டிருக்கிறோம், ஆனால் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு சென்ற பொழுது அவர்கள் பெரிய வெற்றி அடைந்தார்கள். எனவே நாம் உடனடியாக இந்த யுத்த காலத்துல உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி வேகம் வேகமாக அதற்கான ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வர சொல்கிறார்கள். உடன்படிக்கை பெட்டி கொண்டு வரப்படுகிறது. இங்கே பார்க்கும் பொழுது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அவர்கள் முக்கியமாக எண்ணுகிறார்கள். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்தால் தங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று எண்ணுகிறார்கள்.
அவனுடைய விசேஷத்தை குறித்த ஒரு நல்ல கருத்து அவளுக்கு இருக்கிறது. ஆனால் அந்த உடன்படிக்கை பொட்டி கொண்டு வந்த பிறகு என்ன நடந்தது என்று சொன்னால், தேவன் அந்த உடன்படிக்கை கொண்டு வந்த செயலை அங்கீகரிக்கவில்லை, அதற்கு ஆதரவு கொடுக்கவும் இல்லை. அந்த உடன்படிக்கை பொட்டியை பெலிஸ்தர்கள் கைப்பற்றி கொண்டு செல்கிறார்கள். ஒரு காலகட்டங்களில் இந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்து சென்ற பொழுது யோர்தான் பிரிந்தது, எரிகோ உடைந்தது, எத்தனை அற்புதங்கள் நிகழ்ந்தது, எதிர்த்து வந்த ராஜாக்கள் எல்லாம் வீழ்ந்தார்கள். அதே உடன்படிக்கை பெட்டியை இப்பொழுது இவர்கள் சுமந்து கொண்டு வந்த பொழுதோ தேவன் அங்கே செயல்படவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், தேவனை உண்மையாக கனப்படுத்துவதற்கு கவனம் செலுத்தாமல், தேவன் தங்குவதற்கேற்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்காதபடிக்கு தேவனுடைய அந்த வல்லமையை மட்டும் அவர்கள் கனப்படுத்தின பொழுது அந்த வல்லமை விசுவாசத்தை தேவன் அங்கீகரிக்கவில்லை. அந்த உடன்படிக்கை பொட்டிக்கு பக்கத்தில் யார் உட்கார்ந்து இருந்தாங்களா? ஒப்புனியும் பினகாசும். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தேவனுடைய வழிகளுக்கு முரண்பாடாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள், தேவனுடைய பிரமாணங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறவர்கள். தேவன் எப்படியெல்லாம் ஆசாரியனுடைய குடும்பம் இருக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் அவர்கள் இருக்காதபடிக்கு தாறுமாறாக வாழ்ந்து கொண்டு, அப்படிப்பட்ட தாறுமாறான மனநிலை கொண்டவர்கள் பரிசுத்தமான அந்த உடன்படிக்கை பெட்டியின் அருகில் இருந்த பொழுது அந்த உடன்படிக்கை பெட்டியை தேவன் அங்கீகரிக்கவும் இல்லை, அதை எடுத்துக்கொண்டு வந்ததினாலே அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கவும் இல்லை. சில நேரங்களிலே நாம் இவ்விதமாகத்தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சில காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனால் எவற்றிற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அவற்றிற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்காத காரணத்தினாலே நாம் கொடுக்கின்ற முக்கியத்துவங்களை தேவன் அங்கீகரிப்பதில்லை. இன்றைய திருச்சபைகளுக்கு மத்தியிலே, அதுவும் விடுதலையாக ஆராதிக்கிறோம் என்று சொல்லப்படுகிற திருச்சபைகளுக்கு மத்தியிலே பார்க்கும் பொழுது, ஆராதனை வேளையிலே உண்மையிலேயே தேவன் கனப்படுகிறாரா என்பது மிக முக்கியமாக எண்ணப்படாமல் ஒரு உற்சாக நிலைமைக்குத்தான் முதல் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. எப்படியாகிலும் ஆராதனையின் மூலமாக ஒரு பரவச நிலையை எட்டிவிட வேண்டும், ஒரு வல்லமை உணர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு வித்தியாசமான குதூகலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு நம்பிக்கை உணர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த எண்ணங்கள் தான் மேலோங்கி இருக்கிறது. எனவே ஆராதனை வேளையில் எப்படியாவது கைகளையே எவ்விதமாக அவ்விதமாக தட்டி, எவ்விதமாக கைகளை உயர்த்தி அசைத்து, ஒரு விதமாக சத்தமிட்டு கூச்சலிட்டு அந்த உணர்ச்சியை பெற்றுக்கொள்வதற்கு தான் அதிக முக்கியத்துவம் செலுத்துகிறார்கள். உண்மையிலேயே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கனப்படுகிறாரா? நாம் வாழ்கின்ற விதத்திலே, நாம் செயல்படுகின்ற விதத்திலே, நாம் மற்றவர்களோடு தொடர்பு கொள்கிற விதங்களிலே, நாம் பின்பற்ற அணுகுமுறைகளின் விதத்திலே தேவன் கனப்படுகிறாரா என்பதை சிந்தித்து பார்ப்பதில்லை. அவர்களுக்கு தேவை ஒரு உற்சாகம், ஒரு பரவசம். இப்படிப்பட்ட ஒரு பரவசத்தை எதிர்பார்ப்பதுதான் இவர்களுக்கு பரிசுத்த வாழ்க்கையாக இருக்கிறது. திருச்சபைகளை கவனித்து பார்க்கும் பொழுது அவை சத்தியத்தின்படி வளர்கிறதா, வேத வார்த்தையில் போதித்து வளர்கிறதா, உண்மையான சத்தியம் சொல்லப்பட்டு அதன் மூலமாக அந்த திருச்சபைகள் வளர்கிறதா என்று பார்க்கும் பொழுது இல்லை. சமீப காலங்களிலே வேகமாக வளர்ந்த சில திருச்சபைகளை நான் கவனித்து பார்த்தேன். இந்த திருச்சபைகள் விரைந்து வளர்வதற்கு காரணமாக இருந்தது என்ன? அங்கே பேசப்பட்டதான சரியான சத்தியமா, கொடுக்கப்பட்ட சரியான போதனையா, ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட சரியான சத்தியமா, தேவனுடைய உண்மையான வழிகள் காண்பிக்கப்பட்டதாலா, இல்லை பக்தி உள்ள ஒரு உண்மையான ஒரு கூட்ட மக்கள் அங்கே உருவானதனால் இந்த சபை இவ்வளவு வளர்ச்சி அடைந்ததா, இல்லை அந்த ஊழியருடைய ஒரு பெரிய அர்ப்பணிப்பா, அந்த ஊழியக்காரருடைய ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையா, அந்த ஊழியக்காரர் தேவனுக்கேற்ற விதமாக வாழ்ந்த விதத்தினாலே அதனால் கவர்ச்சிக்கப்பட்டு இவ்வளவு திரள் திரளாக மக்கள் அந்த திருச்சபையை நோக்கி ஓடி வந்தார்களா என்று கவனித்த பொழுது இவை எதுவும் அங்கே இல்லை. வேகமாக பரவி வளர்ந்த பல திருச்சபைகளை கவனித்து பார்த்த பொழுது அந்த திருச்சபை வளர்ச்சிக்கு அடிப்படையாக அஸ்திபாரமாக இருந்து என்னவென்று சொன்னால் அந்த திருச்சபைகளிலேயே நடத்தப்படுகிற ஆராதனை முறை. இந்த ஆராதனை தான் தேவன் விரும்புகிற ஆராதனை, இதுதான் தேவனுக்கு முன்பாக மிகவும் விரும்பப்படுகிற ஒன்று. இப்படிப்பட்ட ஒரு ஆராதனை நடத்தினால் தேவன் மகிமைப்படுகிறார், இங்குதான் தேவனுக்கு கனம் கொடுக்கப்படுகிறது, இவ்விதமான ஒரு ஆராதனை செலுத்தலாம், ஆண்டவரனை அவிரதமாக ஆசீர்வதிப்பார், இப்படியாக காரியங்கள் சொல்லப்பட்ட காரணத்தினாலே ஜனங்கள் 6 நாட்களும் எப்படியெல்லாமோ வாழ்ந்து விட்டு, எப்படியெல்லாமோ பழகிவிட்டு, எப்படியெல்லாமோ பேசிவிட்டு, எப்படியெல்லாமோ சிந்தித்து விட்டு, எப்படியெல்லாமோ தங்களுடைய தாரமான சுபாவங்களை வெளிப்படுத்தி விட்டு அந்த 7வது நாளிலே ஒரு திருச்சபைக்குள்ளாக வந்து அங்கே அவர்கள் ஆராதனையிலே வழிநடத்தப்பட்டு அங்கே ஆரவார ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அவர்கள் கொண்டு செல்லப்பட்டு வித்தியாசமாக கைகளை உயர்த்தி அசைத்து கைகளை தட்டி பாடி ஒரு விதமான பரவசத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிற பொழுது நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம் என்று அவர்கள் எண்ணிவிடுகிறார்கள். புரிந்து கொண்டீர்களா? குறிப்பிட்ட விதமான ஒரு ஆராதனை முறைதான் ஜனங்களை கவர்ச்சிக்கின்றது. இன்றைக்கு எங்கே ஒரு நல்ல அதாவது ஒரு வித்தியாசமான உணர்ச்சிகரமான ஆராதனை இருக்கிறோ அந்த இடங்கள் தான் அதிகமாக ஜனங்களால் மெய்ப்பிக்கப்படுகிறது, அங்குதான் ஜனங்கள் அதிகமாக செல்லுகிறார்கள். சத்தியத்திற்காக இல்லை. இன்றைக்கு ஆராதனைக்காக பல சபைகள் பிரபலம் அடைந்திருக்கின்றது, ஆனால் சத்தியத்திற்காக இல்லை. ஆராதனை மட்டும் மிக அருமையாக நடத்தப்படுகிறது, ஆரவாரமாக நடத்தப்படுகிறது, ஜனங்களெல்லாம் ஒரு பெரிய வல்லமை உணர்ந்து போல் அங்கே நினைக்கிறார்கள். அதே வேளையில்
அங்கே சொல்லப்படுகிற வார்த்தைகள் சரியான சத்தியங்களாக இல்லை, சரியான வேத உண்மைகளாக இல்லை. அந்த வார்த்தைகள் அவர்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்க்கவில்லை. கூடி வருகின்ற இடங்களிலே ஒரு விதமாக கைகளை அசைப்பதற்கும் ஆரவாரம் செய்வதற்கும் கூச்சல் இடுவதற்கும் ஏதோ ஒரு பரவச நிலையை அடைவதற்கும் தான் அவை உதவி செய்திருக்கிறது என்று ஆவிக்குரிய வாழ்க்கை அவர்களை கட்டி எழுப்பவில்லை. ஒரு திருச்சபைக்கு மிக முக்கியமானது ஏதோ ஒரு ஆராதனை ஷோ அல்ல. இன்றைய திருச்சபையில் ஆராதனை ஷோ நடத்துகிற மையங்களாக மாறிவிட்டன. எனவே ஏதோ ஒரு ஆராதனை நிகழ்ச்சியை நடத்துவதே சபையினுடைய முக்கியமான ஒரு கடமை என்று அநேக நின்றுகின்ற நிலைமை காணப்படுகிறது. ஆனால் ஒரு திருச்சபை என்றால் வெறும் ஆராதனை ஷோ அல்ல. இன்னைக்கு பல விசுவாசிகள் சொல்லுவாங்க, ஒரு நாள் எங்க திருச்சபைக்கு வந்து பாருங்களேன், எங்க பாஸ்டருடைய ஆராதனை அபிஷேகத்தை நீங்க வந்து பாருங்களாம் அப்படின்னு மற்றவங்க அழைப்பாங்க. ஒரு நாள் மட்டும் எங்க திருச்சபைக்கு வந்தீங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் நீங்க வராம இருக்க மாட்டீங்க, ஏன்னா நாங்க அவ்வளவு விசேஷமான ஒரு ஆராதனையை நடத்துகிறோம். ஆராதனைக்காகத்தான் ஜனங்கள் மற்றவர்களை அழைக்கின்றார்கள் என்று ஒரு நாள் வாங்க, எங்க திருச்சபையில பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகளை கேளுங்க, எங்க சபை தலைவர் பேசுகிற சத்தியங்களை பாருங்க, அது உங்க வாழ்க்கைக்கு பெரிய தெளிவுகளை கொண்டு வரும், உங்க வாழ்க்கையில பல கேள்விகளுக்கு விடைகளை கொண்டு வரும். வாங்க ஒரு நாள் எங்க சபை தலைவருடைய எங்க பாஸ்டருடைய வார்த்தைகளை கேட்க வாருங்க. இப்படி அழைக்கிற மக்கள் இல்ல, ஒரு ஆராதனை ஆராதனை. எனவேதான் இன்றைய பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் ஒரு ஆராதனை மோகத்தில் சிக்கி கொண்டார்கள், ஒரு ஆராதனை மாயைக்குள் சிக்கி கொண்டார்கள், ஒரு ஆராதனை மயக்கத்துக்குள் சிக்கி கொண்டார்கள். ஆராதனை என்பது ஒரு போதைப் பொருளைப் போல இவர்களுக்கு மாறிவிட்டது. என்றால் அடிப்படையிலே சத்தியம் சார்ந்த வாழ்க்கை அவர்களிடத்தில் இல்லை. ஆனால் ஒரு திருச்சபை என்பது வெறும் ஆராதனை ஷோ நடத்துகிற இடம் அல்ல, ஏதோ அங்கு மட்டும் வந்து ஒரு விதமாக நம்முடைய பக்தியை காண்பித்து விட்டு கடந்து போகிற இடம் அல்ல. ஒரு திருச்சபை என்று சொன்னால் அது பரிசுத்தவான்கள் கூடுகின்ற இடம் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா. அப்போஸ்தலர் நடவடிக்கை 2 மத்தேயுவினுடைய கடைசி வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் யாரை சபைக்குள் சேர்த்து கொண்டிருந்தார் என்றால் ரட்சிக்கப்பட்டவர்களை. திருச்சபை என்பது ரட்சிக்கப்பட்டவருடைய கூட்டம். அந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் கூடுகின்ற இடத்திலே அங்கே ஒரு உண்மையான ஐக்கியம் இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டவர்கள் கூடுகின்ற இடத்திலே ஒருவருக்கு ஒரு உதவி செய்கிற தன்மைகள் இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டவர்கள் கூடுகின்ற இடத்திலே ஒரு பரிசுத்தமான சூழ்நிலை உருவாக வேண்டும். இன்றைக்கு திருச்சபைகளே பரவசமான ஒரு அட்மாஸ்பியர் உருவாக்கப்படுகிறது உண்மைதான். அங்கே செல்லுகின்ற பொழுது சாதாரணமானவர்களுக்கு ஒரு பரவசம் வந்து விடுகிறது. ஆனால் ஒரு பரிசுத்த உணர்வு பற்றி கொள்ளவில்லை. நாமும் பரிசுத்தம் அடைய வேண்டும், நாமும் தூய்மை அடைய வேண்டும், நாமும் உண்மை மேல் உண்மை அடைய வேண்டும், நாமும் தேவனுக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது போன்ற தூண்டுதல் கிடைக்கப்படவில்லை. ஏதோ ஒரு ஆராதனை பரவசத்தை மட்டுமே அவள் ஆவிக்குரிய வாழ்க்கை என்று எண்ணிவிடுகின்ற காரணத்தினாலே உண்மையான அடிப்படை அனுபவங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறது. ஒரு திருச்சபை என்றால் திருச்சபையை நடத்துகிறவர் ஒரு ஜனங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கும். முன்மாதிரியாக வாழ்ந்து காட்ட இயலாத ஒரு தலைவன் ஒரு திருச்சபையைக்கு தலைமை ஏற்பது தவறானது. ஏனென்றால் போதிக்கிற எல்லா போதனைகளை விட ஒரு திருச்சபை தலைவனுடைய வாழ்க்கை முறைதான் மிக முக்கியமானது. எனவேதான் தீத்து எழுதுகின்ற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்து மூலமாக நிறைய ஆலோசனை கொடுக்கிறார். இதை சொல்லு, அதை சொல்லு, அப்படி சொல்லு, இப்படி சொல்லு, எல்லாம் சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நீ எல்லாவற்றுக்கும் முன்மாதிரியா இருக்கணும், எல்லா நற்கிரிகளுக்கும் உன்னையே நீ மாதிரியாக காண்பி. தீமோத்தேயுக்கும் அதைத்தான் எழுதுகிற விசுவாசிகளுக்கு நீ மாதிரியா இரு. அதே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து கூறுகின்ற பொழுது நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள். இன்றைக்கு ஆராதனைக்காக பிரபலமடைந்த ஆராதனை நடத்துவதில் அபிஷேகம் மிக்கவர்களாக கருதப்பட்ட எத்தனை பாஸ்டர்களுடைய வாழ்க்கை முறை, எத்தனை பாஸ்டருடைய சுபாவ முறை, எத்தனை பாஸ்டருடைய உலகம் சார்ந்த அணுகுமுறை சராசரி விசுவாசிகளுக்கு பின்பற்றத்தக்க முறையாக இருக்கிறது. ஒரு பாஸ்டருடைய வாழ்க்கை முறை எத்தனை பேரை இப்படிவாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கத்தக்கதாக இருக்கிறது. ஆராதனையில் மட்டும் அபிஷேகம், பாஸ்டர் சில விஷயங்களை கொஞ்சம் அப்படித்தான் இருக்கிறாரு, ஆனா அந்த மனுஷன் ஆராதனை நடத்துற வேலை கர்த்தருடைய வல்லமையான பிரசன்னம் ரொம்பவே அங்க வந்து இறங்கும். அவருக்கு ஆராதனை அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கார். ஆராதனை அபிஷேகம் என்ற ஒன்று இல்லவே இல்லை. இதையெல்லாம் ஜனங்களை ஏமாற்றக்கா சொல்லப்படுகிற ஒரு வார்த்தைகள். தேவனுடைய வார்த்தைகளை பேசுவதற்கு, தேவனுடைய தெளிவான சத்தியங்களை சொல்லுவதற்கு, ஜனங்களுடைய வாழ்க்கையை சீர்திருத்துவதற்கு தேவையான சத்தியங்களை வெளிப்படுத்துவதற்கு ஒரு ஆவிக்குரிய தலைவனுக்கு அபிஷேகம் இல்லாத பொழுது அவன் ஜனங்களை பாட வைப்பதில், ஜனங்களை துதிக்க வைப்பதில், ஜனங்களை சோதரிக்க வைப்பதில், ஜனங்களை விளைவிப்பதில் ஒரு அபிஷேகத்தை காண்பிக்கிறான். அந்த அபிஷேகம் தேவனால் வந்த அபிஷேகம் அல்ல. ஏனென்றால் ஒரு சபை தலைவனுக்கு மிக முக்கியமாக தேவைப்படுகிற ஒரு அடிப்படை தகுதி என்னவென்றால் ஒரு சபையில் ஆராதனை நடத்துகிறதல்ல, அந்த ஜனங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்தணும்.
அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதிலே அவன் சரியான பாடங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். எனவேதான் வேதாகமத்தை பார்க்கும் பொழுது திருச்சபை தலைவன் போதக சமர்த்தனாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? போதக சமர்த்தன். போதிக்க தெரியாதவர்கள் திருச்சபைகளுக்கு தலைமையேற்க கூடாது. ஆனால் இன்றைய பரிதாப நிலைமை என்னவென்று சொன்னால், இன்றைக்கு ஏராளமான கிறிஸ்தவ பாடல் வருகிறது. சில கிறிஸ்தவ பாடல்களை பாடுகின்ற பொழுதே அநேகருக்கு அபிஷேகம் வந்துவிடும். சில கிறிஸ்தவ பாடல்களை பாடுகின்ற பொழுதே அவர்களுக்கு ஒரு விசேஷமான உற்சாகம் வந்துவிடும். இப்படிப்பட்ட பாடல்களை பாடுகின்ற ஒரு திறமையை பெற்றுவிட்டால் போதும் அநேகர் என்ன நினைக்கிற, நாமும் ஒரு திருச்சபையை நடத்தலாம். இதுல என்ன விசேஷம் இருக்குது? ஒரு திருச்சபையில போயிட்டு ஒரு வர்ஷிப் நடத்துகிற இல்லைன்னா பாடல் நடத்துகிற ஒரு பணியை கொஞ்ச நாள் செஞ்ச பிறகு அவங்களுக்கு ஒரு சிந்தனை வந்து, நாமே ஒரு திருச்சபையை நடத்தலாமே. ஏன்னால் திருச்சபைக்கு தேவை என்னவென்று நினைக்கிறார்கள், ஒரு ஆராதனை நடத்துகிற திறமை தான், ஜனங்களை பாட வைக்கிற திறமை தான். இன்னைக்கு பெரும்பாலும் திருச்சபையில் செல்லுகிற மக்களை பாருங்கள், அங்கு செல்லுகிற மக்கள் அங்கு விளைவிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்குள்ளே ஒரு விதமான ஒரு வேகமூட்டப்படுகிறது, ஒரு விதமான ஒரு விறுவிறுப்பூட்டப்படுகிறது. அடிப்படை வாழ்க்கையில எந்த மாற்றங்களும் இல்லை, சுபாவ ரீதியான எந்த மாற்றங்களும் இல்லை, சிந்தனை ரீதியாக மாற்றம் இல்லை, ஆண்டவருக்காக வாழ்ந்து காட்டுகிற வைராக்கியங்கள் ஒன்றுமில்லை. ஆனால் ஏதோ ஒரு பரவச நிலைமையினாலே அவர்கள் வீழ்த்தப்படுகிறார்கள். இதைத்தான் திருச்சபைகள் உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கை என்று சொல்லி காண்பித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி அல்ல, வேத வார்த்தைகள் எங்கே சரியாக பிரசங்கிக்கப்படவில்லையோ அங்கே உண்மையான கிறிஸ்தவத்தை பார்க்க முடியாது. எனவேதான் இன்றைக்கு அநேகர் ஆராதிக்க வல்லவர்களாக இருந்தாலும் ஆண்டவருக்கு ஏற்றபடி வாழ்வதற்கான வல்லமை உடையவர்களாக இருக்கவில்லை. திருச்சபை தலைவனுக்கு வேத வார்த்தைகளை பகுத்து போதிக்கிற அந்த அபிஷேகம் இருக்க வேண்டும். மோசையின் மூலமாக தேவன் அதைத்தான் சொன்னார். மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறான். அந்த வார்த்தைகளை கொண்டு வருகிறவன் தான் தேவ ஊழியன். அந்த வார்த்தைகளை கொண்டு வருகிறவன் தான் ஒரு சபையினுடைய போதகர். பரிதாபகரமாக இன்றைய நாட்களிலே வேத வார்த்தைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய முக்கியத்துவம் கொடுக்கப்படாமல் ஒரு ஆராதனைக்குத்தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட விதமான ஆராதனைக்குத்தான் அவள் அதிகமான கனம் செலுத்துகிறார்கள். என்றால் இந்த ஆராதனை வெளியிலே ஒரு விதமான உற்சாகத்தை அடைய விரும்புகிறார்கள். அந்த உற்சாகத்தை அடைய விரும்புகிற பொழுது உண்மைகளை மறந்து விடுகிறார்கள். ஒன்று நாளாகவும் 13 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 13 பத்தாம் வசனத்திலே அங்கே நாம் ஒரு சம்பவம் நடப்பதை பார்க்க முடியும். ஊசா என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதன், ஒரு குறிப்பிட்ட ஒரு பக்தியான ஊர்வலம் வந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே உடன்படிக்கை பெட்டி விழுந்துவிடக்கூடாது என்கின்ற ஒரு உயர்ந்த எண்ணத்திலே அந்த உடன்படிக்கை பெட்டியை அவன் தாங்கி பிடிக்க செல்லுவான். அவ்விதமாக தாங்கி பிடிக்க செல்லுகின்ற பொழுது அங்கே நடந்தது என்னவென்று சொன்னால், தேவன் அந்த மனிதனுடைய பக்தியான அந்த நல்லெண்ணத்தை பாராட்டுவதற்கு பதிலாக கனப்படுத்துவதற்கு பதிலாக அந்த மனிதனை அங்கே அடிக்கிறார். அவன் சாகிறான். அந்த காட்சியை பார்த்து தாவீது மிகவும் துக்கப்படுகிறான். காரணம் என்னவென்றால், தாவீதினுடைய ஆணையின் பேரில் தான் மிகுந்த ஏற்பாடுகளுக்கு பின்னாலே, பல்வேறு விதமான ஒழுங்குகளுக்கு பின்னாலே அந்த உடன்படிக்கை பெட்டி எருசலேமுக்கு கொண்டு வரப்படுகிறது. எருசலேமுக்கு கொண்டு வரப்படுகிற வேளையில் தான் இந்த சாவு நடக்கிறது. இங்கே என்ன நடக்கிறது பாருங்கள். ஜனங்கள் உற்சாகமாக ஆடி பாடி தேவனை துதித்து ஸ்தோத்தரித்து அவரை மகிமைப்படுத்தி அதிகமான ஒரு உற்சாகத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்விதமாக அதிகமான உற்சாகத்தை உணர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதோ தேவன் விசனப்பட்டு கொண்டிருக்கின்றார். இவர்களுடைய எதிர்பார்ப்பு உற்சாகம், ஆனால் தேவனுடைய இதயமும் அந்த நேரத்திலே விசனப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனுடைய விளைவுதான் அந்த ஊசா மறிக்கிறான். காரணம் என்னவென்று சொன்னால், இவர்கள் உற்சாகத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள், பரவசத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள். இவையெல்லாம் தேவனை கனப்படுத்தும் என்று சொல்லி இது போன்ற ஒரு ஆடம்பரமான முறைகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆனால் இது தொடர்பான காரியங்களிலே தேவனுடைய வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது, தேவனுடைய நியமம் என்ன சொல்லுகிறது என்பதை அவர்கள் சிந்திக்கவில்லை. உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருகிற விதத்திலே அவர்களுக்கு உற்சாகம் இருந்தது, உத்வேகம் இருந்தது, பக்தி இருந்தது, பரவசம் இருந்தது. ஆனால் வேத வார்த்தைகளின்படி அதை எப்படி கொண்டு வர வேண்டும் என்ற விழிப்புணர்வு இல்லை. இது தொடர்பான வேத வார்த்தைகள் என்ன சொல்லுகின்றது, உடன்படிக்கப்பட்டு கொண்டு வருகிற பொழுது அதை எப்படி கொண்டு வர வேண்டும் என்று தேவன் சொன்னார். லேவியர்கள் அதனை சுமந்து கொண்டு வர வேண்டும். எனவேதான் 1 Samuel 15:12-13 வசனங்களை வாசிக்கும் பொழுது தாவீதுக்கு பின்னர் ஞானம் ஏற்படுகிறது, தெளிவு ஏற்படுகிற பொழுது அப்பொழுது அவன் சொல்லுகிறான், நாம் முன்பு தேவனை தேட வேண்டிய விதமாக தேடவில்லை. அந்த உடன்படிக்கை பெட்டியை நாம் வந்து அந்த ஆசல் வழியாக சுமந்து கொண்டு வந்திருக்க வேண்டும். அவ்விதமாக நாம் செய்யாத காரணத்தினாலே நம்ம மேல் அடி விழுந்தது. பாருங்கள், இங்கே தேவன் இவருடைய உற்சாகத்தை கனப்படுத்தல. நல்லா கவனிங்க, இவங்க உற்சாகம் எதனோடு தொடர்புடையது?
இவருடைய உற்சாகம் எதனோடு தொடர்புடையது? ஒரு பக்தியோடு தொடர்புடையதுதான். தேவனுக்காக செய்ய வேண்டும் என்கிற உணர்வு தான் அவர்களை அவிதமாக உற்சாகப்படுத்தி இருக்கிறது. தேவனுடைய உடன்படிக்கையை பற்றி தான் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் சில நேரங்களிலே தேவனுக்காக நாம் நிறைய காரியங்களை உற்சாகத்தோடு செய்ய விரும்பினாலும் தேவனுடைய பக்கத்திலிருந்து அவர் எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் சரியாக பின்பற்றப்படுகிறதா என்பதை கவனிக்கிறார். நாம் உற்சாகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், பக்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். தேவனோ தாம் எழுதி கொடுத்த பிரமாணங்களும் சட்டத்திட்டங்களும் சரியாக பின்பற்றப்படுகிறதா என்பதை கவனிக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருக்காக நாம் பல விதங்களிலே ஆராதனைகள் செய்து தொழுகைகள் செய்து ஒரு உற்சாகத்தை வெளிப்படுத்தலாம், நம்மேல் நமக்கு ஆண்டவர் மேல் இருக்கிற பற்றுதலை வெளிப்படுத்தலாம். அதேவேளை தேவன் தம்முடைய வார்த்தைகள் மூலமாக என்ன சொல்லியிருக்கிறார்? மகனே மகளே, நீ என்னதான் ஆராதனை பண்ணாலும் மிகுந்த கனிகளை கொடுத்தால்தான் நான் மகிமைப்படுவேன் சொல்லியிருக்கிறார்ல. நாம் எப்படிப்பட்ட சுபாவங்களோடு வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா? இதற்காக எவ்வளவோ ஆலோசனைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இதயத்தில் தூய்மை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் செய்கிற பாக்கியவான்கள். இவ்விதமாக ஆவிக்குரிய நற்குணங்களோடு நாம் வாழ வேண்டியதனுடைய அவசியத்தை ஆண்டவர் மிக அருமையாக சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட நற்குணம் சார்ந்த வாழ்க்கைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் தேவனை மகிமைப்படுத்தும் விதமாக எப்படியெல்லாம் நம்முடைய சுபாவங்களை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஏதோ உற்சாகமாக ஆராதிக்கிறோம் தொழுது கொள்கிறோம் என்ற அடிப்படையிலே அதற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது தேவன் அதை பார்த்து விசனப்படுகிறார். நீ என்னுடைய வார்த்தையின்படி வாழவில்லை அல்லவா, நீ என்னுடைய வசனத்தின்படி வாழவில்லை அல்லவா, அவ்விதமாக வாழாத பொழுது உன்னுடைய ஆவிக்குரிய உற்சாகத்தை நான் எப்படி அங்கீகரிக்க முடியும் என்று கேட்கிறவராக இருக்கிறார். ஆம், அருமையான சகோதரி சகோதரி, முதலாவது உண்மையான ஆராதனை என்பது தேவனுடைய வார்த்தையின்படி நாம் வாழ்வதுதான். அல்லேலூயா. தேவன் நம்முடைய வாழ்விலே தங்குவதற்கு நமக்கு ஒரு நல்ல சூழல் நாம் உருவாக்கி கொடுக்க வேண்டும். இரண்டாவது, தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தங்க வருகின்ற பொழுது வெறுமனே ஒரு சாமியாக தங்கி இருக்க மாட்டார். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா பூஜை அறைன்னு ஒரு அறை இருக்கும், அந்த பூஜையில அவங்க விரும்புகிற கடவுளை வச்சிருப்பாங்க, அதாவது அவங்க விரும்புகிற ஒரு சாமி சிலையெல்லாம் வச்சிருப்பாங்க. அங்க வந்து அவங்க ஒரு நாளைக்கு ஒரு முறையோ இல்லை வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை வாரத்துக்கு இரண்டு முறையோ அந்த சாமிக்கு அவங்க வந்து பூஜை கொடுப்பாங்க. இது அவர்கள் நம்புகிற கடவுள் மேல் அவர்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையை பக்தியை வெளிப்படுத்துகிற விதம். ஆனா கிறிஸ்தவ வேதாகமம் என்ன சொல்லுகிறதுனா இப்படியெல்லாம் நம்ம ஆண்டவரை வீட்டில் வச்சிருக்க முடியாது. ஆண்டவரை நம்முடைய வீட்டில் வரவழைத்து அவரை அப்படியே அங்கே வைத்து விட்டு நாம் வாழுகிறபடியெல்லாம் வாழ முடியாது, நாம் செல்லுகிறபடியெல்லாம் செல்ல முடியாது, நாம் பேசுகிறபடியெல்லாம் பேச முடியாது, நாம் சிந்திக்கிறபடியெல்லாம் சிந்திக்க முடியாது. ஆண்டவரை நம்முடைய வாழ்விலே வரவழைத்து விட்டோம் என்றால் அதற்கு பிறகு நம்முடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் அவருடைய ஆலோசனைகளுக்கு உட்பட்டதாகவும் அவருடைய வார்த்தைகளுக்கு உட்பட்டதாகவும் இருக்க வேண்டும். சில நேரத்தில் நாம் கனத்தை கொடுக்கலாம், மரியாதை கொடுக்கலாம், ஆனாலும் ஆலோசனைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால், தேவனுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால் நாம் கொடுத்த கனத்தை ஆண்டவர் விரும்ப மாட்டார். கிராம பகுதிகளுக்கெல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னா சில குடும்பங்கள்ல சில முக்கியமான ஃபங்க்ஷன், திருமணம், காதுகுத்து, பிறந்தநாள் மற்றும் இது போன்ற நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அங்கே நடக்கும் பொழுது அந்த வீட்டில் இருக்கிற முதியவர்களுக்கு திடீர்னு ஒரு முக்கியத்துவம் வரும். அந்த ஃபங்க்ஷன் நடக்கும் பொழுது அவங்களுக்கு நல்ல வேஷ்டி வாங்கி கொடுத்துருப்பாங்க, நல்ல சட்டை வாங்கி கொடுத்துருப்பாங்க, நல்ல சால்வை தலையில் கட்டுறதுக்கெல்லாம் அந்த துண்டெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க, நல்ல செருப்பு வாங்கி கொடுத்துருப்பாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு நல்ல வேட்டியை கொடுத்து சட்டையை போட்டு அந்த துண்டு கட்டிட்டு அவங்கள என்ன செய்வாங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னால் கொண்டு உட்கார வைப்பாங்க. உட்கார வச்சு என்னன்னா அவர் வந்து பெரியவர், குடும்பத்துக்கு பெரியவர், அப்படி அவங்கள அந்த முன்னால் உட்கார வச்சு அவருக்கு ரொம்ப மரியாதையெல்லாம் செலுத்துவாங்க, காலில் விழுந்து கும்பிடுவாங்க, அவர் தான் அந்த தட்டு அது இதெல்லாம் எடுத்து கொடுக்கணும், இந்த மாதிரி நிறைய சம்பிரதாயங்கள் செய்வாங்க. இதன் மூலமாக அந்த ஃபங்க்ஷனில் என்ன நடைபெறுன்னா அந்த வீட்டினுடைய முக்கியமானவருக்கு, அந்த வீட்டினுடைய முதல் வயதில் உள்ளவருக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறோம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு அவருக்கு ஒரு மரியாதையும் இருக்காது. ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு அவர் வார்த்தையை ஒரு தரம் கேட்க மாட்டாங்க, அவருக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்துல அவர் போய் உட்காந்துக்கணும், அதுக்கு பிறகு அவருக்கு வழக்கமாக கிடைக்கிற மரியாதை தான். இவங்க இந்த ஃபங்க்ஷனுக்காக, இவங்க கௌரவத்துக்காக, இவங்களுடைய விருப்பத்துக்காகத்தான் அவருக்கு அப்படி ஒரு மரியாதை கொடுத்தாங்களே ஒழிய அது ஒரு சடங்காச்சார மரியாதை, அது ஒரு சம்பிரதாய ரீதியான மரியாதை, பாரம்பரியமாக இருக்கிறபடினாலும் அதை செய்கிறாங்களே ஒழிய அதற்கு பிறகு அந்த மனுஷன் வாய் திறந்து பேசினா ஒரு தரம் கேட்கவும் மாட்டாங்க, அவர் ஏதாவது வாய் திறந்து பேசினா அதை அலோவ் பண்ணவும் மாட்டாங்க, ஒரு மரியாதை இருக்காது. அப்ப அந்த ஃபங்க்ஷனுக்காக மட்டும் அவருக்கு மரியாதை கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இயேசுநாதருடைய நிலைமை இதுதாங்க, தேவனுடைய நிலைமை இதுதான்.
இன்றைய திருச்சபைகளை ஃபங்க்ஷன் நடத்துகிறது போல நடத்தி அவரை மகிமைப்படுத்துகிறார்கள், அவரை பாடுகிறார்கள், அவரை துதிக்கிறார்கள். அதற்கு பல்வேறு விதமான இசைக்கருவிகள் உபயோகிக்கப்படுகிறது. பல்வேறு விதமான நல்ல செட்டிங்ஸோடு நன்றாக அவர்களை ஆராதிக்கிறாள். ஆனால் அந்த ஆராதனை முடிந்து அடுத்த பகுதி வாழ்க்கைக்கு அவங்க போகிற வேளையில் ஆண்டவருடைய வழிகளை பின்பற்றுகிறதில்ல, ஆண்டவருடைய உண்மையின்படி வாழுகிறதில்ல. அபிஷேகம் நிறைந்த ஒரு விசுவாசி தனக்கு தன்னுடைய வேலையில மாற்றலாகிற ஒரு ஆர்டர் வருது, அவர் அதை என்ன செய்யணும், எதிர்க்கணுமா ஏற்றுக்கொள்ளணுமா? ஏற்றுக்கொள்ளுமா எதிர்க்கணுமா? ஏன்னா இவருடைய பணி நியமத்திலேயே அதற்குரிய கான்ட்ராக்ட் இருக்குது. ஒரே இடத்துல காலம் முழுசும் என்ன செய்ய முடியாது, வேலை செய்ய முடியாது, பணி மாற்றங்களுக்கு உட்படணும். பிள்ளை இங்கே படிக்குது, ஹஸ்பண்ட் இங்கே தான் இருக்கிறாரு, ஏன் உடல்ல சரியில்லை, இது போன்ற நல்ல காரணங்கள் இருந்தாலும் அந்த காரணங்களே சொல்ல முடியாது, அப்படின்னு அந்த வேலைக்கு வந்திருக்கக்கூடாது. அதுக்கெல்லாம் நம்ம இண்டிபெண்டாக இருந்திருக்கணும். ஆனால் வந்துட்டோம், இப்போ பணி மாற்றல் வருது. ஆனால் ஆலயத்தில் சென்று அபிஷேகத்து நிறைகிற விசுவாசி, அந்நிய பாஷையில் பேசுகிற விசுவாசி, அப்படியே தேவ வல்லமை அதிகமாக உணர்கிற விசுவாசி, இந்த பணி மாற்றம் வருகிற பொழுது என்ன செய்கிறார், அந்த பணி மாற்றத்தை எப்படியாயிலும் நிறுத்தணும், அதை தடுக்கணும், அதிலேயே மிக மும்முரமாக இருக்கிறார். ஆனால் உண்மையான தேவனுடைய வழி எதுவாக இருக்கும், எதுவாக இருக்கும், அதை ஏற்றுக்கொள்வதாகத்தான் இருக்கும் இல்லையா? ஏன்னா சட்ட ரீதியாக அதான் முறை. இந்த விதமாக அநேக காரியங்களை இன்றைக்கு முரண்படுகிறார்கள். எத்தனையோ பேர் அபிஷேகத்தில் நிரம்பி விட்டு லஞ்சம் வாங்குகிறாங்க, அபிஷேகத்தில் நிரம்பி ஆராதனை செய்து விட்டு லஞ்சம் கொடுத்து காரியங்களை சாதிக்கிறார்கள். மெடிக்கல் காலேஜுக்கு 25 லட்சம் 50 லட்சம் கொடுத்து சீட் வாங்கிட்டு கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில பெரிதான காரியங்களை செய்தார், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ஆமா, இப்படி எல்லாம் சொல்ற ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தேவனுக்கு கனம் கொடுக்கிறோம். ஆனால் அடுத்த பகுதியில் வருகிற பொழுது அவருடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை, அவருடைய வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. ஆம் அருமையானவர்களை, எங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லையோ அங்கெல்லாம் தேவன் தங்கியிருக்கவும் மாட்டார், அங்கே அவருக்கு கொடுக்கப்படுகிற கனத்தை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். அவர் நம்முடைய வாழ்வின் பகுதிகளே தங்கியிருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது ஒரு பரிசுத்தமான சூழல் உருவாக்கப்பட வேண்டும், இரண்டாவது அவருடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். நம்முடைய இல்லத்துக்கு வருகிற முக்கியமான விருந்தினர்களுடைய ஆலோசனைகளெல்லாம் நாம் கேட்க வேண்டிய கட்டாயம் இல்லை. அவ்விதமான அவர்கள் ஆலோசனை சொன்னாலும் கூட எங்கள் குடும்ப விவகாரத்தில் நீங்கள் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிடலாம். விருந்தினர் வந்தால் நாம் கொடுக்கிற மரியாதையை பெற்றுக்கொண்டு உபசரிப்பை பெற்றுக்கொண்டு போய்விட வேண்டும். ஆனால் ஆண்டவர் வந்து அப்படி இருக்க மாட்டார். ஆண்டவர் எந்த இடத்துல வருகிறாரோ அந்த இடத்துல ஒரு விஷயம் சரியாக இல்லையா அதை சரி பண்ண சொல்லுவார், எந்த விஷயம் அவர் விரும்புகிறபடி இல்லையோ அதை அவர் விரும்புகிறபடி செய்ய சொல்லுவார். அவரை நாம் ஒரு பக்கம் விரும்பி ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலே நாம் அமைத்திருக்கிற அந்த சூழ்நிலை அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டார். எனவே வார்த்தைகளின்படியும் வசனங்களின்படியும் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை முறையில்தான் தேவன் மகிமைப்படுகிறார். சில நேரங்களிலே ஜனங்கள் வார்த்தையின்படி வாழ்வதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தேவனுடைய வல்லமைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறதையும் பார்க்க முடிகிறது. நேற்றைய தினத்தில் நான் அதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். யோவான் 6 அத்தியாயத்தை நீங்கள் வாஸ்து பார்க்கும் பொழுது அவர்கள் தேவனுடைய வல்லமையை கனப்படுத்துகிறார்கள், தேவனுடைய வல்லமையை விசுவாசிக்கிறார்கள், தேவனுடைய வல்லமையை விரும்புகிறார்கள். 5 அப்பங்களை 5000 ஆக்கின அந்த ஆண்டவர் வந்து ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்து அங்கே அவர்கள் கூடி வருகிறார்கள். ஆனால் அவருடைய வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் பேசின சத்தியத்தை அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும்படியாக அங்கே இருக்கவில்லை. அவர் பேச ஆரம்பித்தவுடனும் அவர் போய்விடுகிறார்கள். யோவான் 6:60 வாசித்து பார்க்கும் பொழுது அவர் பிரசங்கித்த அந்த பிரசங்கத்தின் மேல் அவர்கள் விருப்பம் இல்லாதவர்களாக அவர்கள் எழுந்து போய்விடுகிறார்கள். அவர் மூலமாக வெளிப்படுகிற வல்லமே விரும்புகிறார்கள், ஆனால் அவர் மூலமாக வெளிப்படுகிற வார்த்தை விரும்பவில்லை. வார்த்தை விரும்பாத அந்த மக்களை அவரும் விரும்பவில்லை. அதனால்தான் அவர் வல்லமைக்காக அவரை தேடின பொழுது, ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று தேடின பொழுது அவர் அங்கே வெளிப்படவில்லை. இன்றைக்கு திரளான மக்கள் இயேசு கிறிஸ்துவின் அற்புதத்தை எதிர்பார்க்கிறார்கள், அதிசயமான செயலை எதிர்பார்க்கிறார்கள், ஆனால் அவருடைய வார்த்தை எதிர்பார்க்கவில்லை. இன்னைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவ மக்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யணும், ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் செய்யணும், ஆண்டவருடைய வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியமான காரியத்தை செய்யணும், இதைத்தான் எதிர்பார்ப்பாக வைத்துக் கொண்டு இவ்வளவு பெரிதான எதிர்பார்ப்புகளோடு ஆண்டவரிடத்துல வந்து விசுவாசிப்பதை தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய மேன்மையாக எண்ணுகிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகளை எதிர்பார்ப்பதில்லை,
ஆண்டவருடைய ஆலோசனைகளை எதிர்பார்ப்பதில்லை, ஆண்டவருடைய சத்தியத்தை எதிர்பார்ப்பதில்லை. ஆண்டவர் என்னை எப்படி வாழச் சொல்லுகிறார், எப்படி நடக்கச் சொல்லுகிறார், எப்படி பேசச் சொல்லுகிறார், எப்படி அவருடைய இருதயத்தை வைத்துக் கொள்ள சொல்லுகிறார் என்பதை அவர்கள் கேட்க விரும்புவதில்லை. ஆம் அருமையானவர்களே, ஆண்டவருடைய வல்லமையை விசுவாசித்து அவருடைய வார்த்தைகளை நாம் புறக்கணிப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மையும் புறக்கணிப்பார். இன்றைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவ மக்களாலே வேத வார்த்தைகள் புறக்கணிக்கப்படுகிறது. இன்னும் சிலர் சொல்லவே சொல்லுகிறார்கள், நமக்கு தேவையானதெல்லாம் பிரசன்னம்தான், இன்னொரு பிரசங்கம் அல்ல. நாம் நிறைய பிரசங்களை கேட்டுவிட்டோம், இனி நமக்கு பிரசங்கங்கள் தேவையில்லை, நமக்கு தேவையானது பிரசன்னம்தான். எனவே அந்த பிரசன்னத்தை அவள் விரும்புகிறபடினாலே இன்றைக்கு பெரும்பாலான போலி கிறிஸ்தவ தலைவர்கள் அவர்களுக்கு ஒரு போலியான தேவ பிரசன்னத்தை உருவாக்கி கொடுத்து அதன் மூலமாக அவர்களை மகிழ வைக்கிறார்கள், அதன் மூலம் அவர்களை பரவசப்படுத்துகிறார்கள். ஆனால் அது தேவ பிரசன்னமே அல்ல. அவர்கள் செயற்கையாக உருவாக்கின ஆராதனைகள் முறைகள் மூலமாக அவர்களை உணர்ச்சிகள் உந்தப்பட்டு எழுப்பப்பட்ட அந்த உணர்வுகள் தானே என்றி அது உண்மையான தேவ பிரசன்னம் அல்ல. அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் தேவ வார்த்தைகளை தேட வேண்டும், சத்தியம் தேடப்பட வேண்டும் என்ற வார்த்தைகள் தான் வாழ வைக்கும். வார்த்தைகளின்படி நாம் வாழுகிற பொழுதுதான் தேவன் சொல்லுவார், நீ என்னை கனப்படுத்துகிறாய். அவருடைய ஆலோசனைகளின்படி வாழும் பொழுதுதான் தேவன் சொல்லுவார், நீ என்னை கனப்படுத்துகிறாய் என்று. அவருடைய ஆலோசனை புறக்கணித்து விட்டு, அவருடைய வார்த்தைகளை புறக்கணித்து விட்டு, அவருடைய எதிர்பார்ப்புகளை புறக்கணித்து விட்டு இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், நீ ஒளியாக பிரகாசிக்கணும், ஜனங்களுடைய நற்கரிகளை பார்க்கத்தக்கதாக ஜனங்களுக்கு முன்பாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் இருக்கணும், நீ இந்த பூமிக்கு உப்பாக இருக்கணும், நீ மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கணும், உன்னுடைய வாழ்க்கையை நான் மற்றவர்களுக்கு ஒரு மாதிரியாக காண்பிக்கணும். இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளை எல்லாம் வைத்துக் கொண்டுதான் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதற்காகத்தான் சிலுவையில் இரத்தத்தை சிந்தினார். மனிதனை தேவன் தம்முடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடியாக மாற்ற வேண்டும் என்பதற்காக, அவருடைய வார்த்தையின்படி வாழாமல், அவருடைய வசனத்தின்படி வாழாமல், அந்த வார்த்தையை விரும்பி கேட்காமல், தேவ உறவை தேடாமல், தேவனுடைய ஐக்கியத்தை உண்மையாக நம்முடைய வாழ்க்கை பகுதியில் விரும்பி அதற்காக நாம் ஆவல் கொள்ளாமல் ஏதோ ஒரு இடத்துல கூடி நாம் அவருடைய வல்லமையை மட்டும் எதிர்பார்த்தால், ஒரு பரவசத்தை மட்டும் எதிர்பார்த்தால் அவர் அதை விரும்ப மாட்டார், விரும்புவதற்கு வழி இல்லை. எனவேதான் இந்நாட்களிலே உண்மையற்ற கிறிஸ்தவம் வளர்ந்து போய் கொண்டிருக்கின்றது, போலியான ஒரு கிறிஸ்தவம் பெருகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் உண்மையான கிறிஸ்தவத்தை அடையாளம் காண்பது மிக அபூர்வமாக மாறிக்கொண்டிருக்கிறது. எங்கும் போலித்தனம் மிகுந்து போய்விட்டது. பெரும்பாலான திருச்சபைகளை போலி கிறிஸ்து மூழ்கிவிட்டது. பெரும்பாலான சுவிசேஷகர்கள் போலி கிறிஸ்தவளை தான் உருவாக்குறார்கள். ஜனங்கள் சொல்லுவார்கள், அவருடைய கூட்டத்தில் எவ்வளோ பேர் ரட்சிக்கப்படுறாங்க, அவருடைய கூட்டத்தில் எத்தனை பேர் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறாங்கன்னு. அவங்க ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கல, அவர்கள் உலகத்துக்குரியவர்களை பேசினார்கள், உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கிறது. அவர்கள் உலகத்துக்குரியவர்களை பேசினதுனால் அதற்காக ஒப்பு கொடுத்தாள் என்று அவர்கள் உண்மையாக ஆண்டவருக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கல. இப்படிப்பட்டது சுவிசேஷங்களாலே, இப்படிப்பட்ட போதுகளாலே ஒரு போலி கிறிஸ்தவம் வளர்கிறது, போலி திருச்சபைகள் வளர்கிறது, போலி கிறிஸ்தவர்கள் பெறுகிறார்கள். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் இந்த போலி கிறிஸ்தவர்களுடைய தோற்றம் தான் தெரிகிறது, போலி கிறிஸ்தவ திருச்சபைகள் தான் தெரிகிறது. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே ஒரு உண்மையான ஆராதனைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். வாழ்க்கையின் மூலமாக, செயல்முறைகள் மூலமாக, சுபாவங்கள் மூலமாக, வாழ்ந்து காட்டுவதன் மூலமாக ஒரு வேறுபாட்டை ஏற்படுத்தி தேவனை கனப்படுத்துகிற மக்களை ஆண்டவர் தேடுகிறார். உண்மையற்ற கிறிஸ்தவர்கள் பெருகி போயிருக்கிற இந்த காலகட்டத்திலே, உண்மையற்ற திருச்சபைகள் பெருகி போயிருக்கிற காலகட்டத்திலே, போலி கிறிஸ்தவ திருச்சபைகள் எங்கும் மிகுதியாக இருக்கிற காலகட்டத்திலே, உண்மையான கிறிஸ்தவத்திற்கு சாட்சியாக வாழ்வதற்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். அல்லேலூயா. மகனே மகளே, நீ ஒருவனாவது உண்மையாக என்னை கனப்படுத்துவதற்கு வரமாட்டாயா? நீ ஒருவளாவது என்னை உண்மையாக கனப்படுத்தி ஒரு உண்மையான கிறிஸ்தவத்துக்கு அடையாளம் நிற்க மாட்டாய் என்று ஆண்டவர் அழைக்கின்றார். போலி கிறிஸ்தவம் தேசத்தை மூடிக்கொண்டிருக்கின்றது. ஒரு பொய்யான கிறிஸ்தவம் அநேகரை ஆட்கொண்டிருக்கிறது. இங்கே அநேகர் தங்களை கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பார்வையில் அவள் கிறிஸ்தவர்களே அல்ல, வேதத்தின்படி அவள் கிறிஸ்தவர்கள் அல்ல. அநேகர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தாங்கள் தேவ ஊழியர்கள் என்று. இல்லை, தேவனுடைய உண்மையான வார்த்தைகளை பேசி இந்த வார்த்தைகளின்படி ஜனங்களை வழிநடத்தும் கொள்கையற்ற எந்த ஊழியரும் தேவ ஊழியரே இல்லை. போலியான ஊழியர்களும், போலியான போதகர்களும், போலியான தீர்க்கத்தரசிகளும், போலியான கிறிஸ்தவர்களும் பெருகி கொண்டிருக்கிறார்கள் இந்த காலகட்டத்திலே. இதன் மத்தியிலும் உண்மையான கிறிஸ்தவம் என்ற ஒன்று உண்டு, உண்மையான தேவனை கனப்படுத்துகிற அனுபவம் உண்டு, உண்மையாக கிறிஸ்து வாழ்கிற மக்கள் உண்டு என்று காண்பிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அல்லேலூயா. போலி கிறிஸ்தவம் பெருகி போயிருந்த காலகட்டத்திலே, போலி கிறிஸ்தவத்தினாலே ஒரு பெரிய இருள் முடியிருக்கிற இந்த வேளையிலே உண்மையான கிறிஸ்தவத்திற்கு சாட்சியாக வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஒருவேளை நம்மோட அநேகர் வராவிட்டாலும் சரி, ஒருவேளை நம்மோடு சேர்ந்திருக்க அநேகர் இல்லாவிட்டாலும் சரி, நாம் ஒருவராவது தனித்து நிற்க வேண்டும். அல்லேலூயா. நான் இதைத்தான் சமீபத்து காலங்களில் கூட்டணி சொல்லி வருகிறேன். நான் பேசுவது
உண்மை என்று உறுதிப்படுத்தி கொண்ட பிறகு இந்த உண்மையை கேட்பதற்கு ஒருவர் கூட இல்லாவிட்டாலும் கூட அதைத்தான் தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பேன். நான் பேசுவது உண்மைதான் என்பதை தேவ சமூகத்தில் உறுதிப்படுத்தி கொண்ட பிறகு அந்த உண்மையை கேட்பதற்கு ஒருவர் கூட இல்லாவிட்டாலும் கூட நான் தொடர்ந்து பேசுவது இந்த உண்மையைத்தான். இந்த உண்மைக்காக ஒருவரும் கூட என்னோடு நிற்காவிட்டாலும் கூட நான் தனித்து நிற்பதற்கு தயாராகிவிட்டேன். அல்லேலூயா. ஏனென்றால் பொய்யான ஒன்றோடு, போலித்தனமான ஒன்றோடு, போலித்தனமான பல்லாயிரங்களோடு சேர்ந்து நிற்பதை விட உண்மையான ஒன்றுக்காக தனித்து நிற்பதுதான் தேவனுடைய பார்வையிலே மேன்மையானது. அப்படி தனித்து நிற்கிறவளை ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு கூட்டம் பெருக வேண்டும் என்று விரும்புவோம், ஆனால் வரவில்லையா, நான் மட்டுமாவது நிற்பேன். அல்லேலூயா. நான் ஒருவனாகிலும் உண்மையான கிறிஸ்தவத்திற்கு சாட்சி நிற்பேன் என்று நாம் எழும்ப வேண்டிய அவசியமா இருக்கிறது. சகோதரர் சாம்சன் பால் ஆண்டுதோறும் வெளியிடுகின்ற தினசரி தியான நூல்கள், ஜீவ நீரோடை மாத இதழ், பிரசங்க விசிடிகள் மற்றும் பல்வேறு தலைப்புகளில் புத்தகங்கள் தொடர்பான விவரங்களுக்கு எங்களுக்கு எழுதுங்கள். தொடர்பு முகவரி: சகோதரர் சாம்சன் பால், 126 முத்தைய முதலியார் வீதி, பாண்டிச்சேரி, 605-003, இந்தியா. தொலைபேசி எண் 0413-223-6, 042. இன் இங்கிலீஷ்: சாம்சன் பால், 126 முத்தைய முதலியார் ஸ்ட்ரீட், பாண்டிச்சேரி, 605003, இந்தியா. ஃபோன் 0413-22-3602.